எல்லாருக்கும் வணக்கம். சக்தி சமையல் நிகழ்ச்சி சந்திக்கிற பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா செய்து காட்ட போகிறேன். சிக்கன் மசாலான்றது இந்தியாவில் நிறைய இடங்களில், தமிழ்நாட்டிலையோ ஆந்திராவிலையோ கன்னடாவிலையோ இல்லை அப்படி இல்லாட்டி போனால் கேரளா எல்லா இடத்துலையும் பரவலாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. சிக்கன் மசாலான்னு சொன்னால் மசாலான்னு சொல்கிறது பல உரப்பான விஷயங்களோட கலந்த ஒரு மிக்ஸ் தான் மசாலான்னு சொல்கிறது. அதாவது கலவை. கலவைன்றதுக்கு ஹிந்தியில் மசாலான்னு சொல்லுவாங்க. இது இப்போ உரைப்பு சாமான்கள் எல்லாமே கலந்ததுனால அது சிக்கன் மசாலான்னு சொல்லி நல்ல ஸ்பைஸியான ஒரு சிக்கன். அதை இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். அதை சப்பாத்தி, பூரி, நான், பராட்டா, எந்த ஒரு ரொட்டிகளோடையும் சாப்பிடலாம், மற்ற சோறோடையும் சாப்பிடலாம். சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, ரொம்ப கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், மசாலாத்தூள், லைட்டாக கொஞ்சம் மஞ்சள், இது இருந்தால் எங்களுக்கு செய்திடலாம். இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ சிக்கனை கட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி சிக்கனை எடுத்து எங்களுக்கு வேண்டிய மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டலாம், சின்ன துண்டுகளாக வெட்டலாம். நான் இங்கே கொஞ்சமாக ஒரு போர்ஷன் செய்ய போகிறதுனால இதை கொஞ்சம் சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிறேன். நான் சிக்கனை நீங்கள் முள்ளோடையும் செய்யலாம், முள் இல்லாமல் போன்லெஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி இந்த மாதிரி ஒரு போலில் போட்டுட்டு இதுக்கு மிளகாத்தூள் ஒரு 10 கிராம் மாதிரி. இது ஏன்னா காரமான சாப்பாடுனால மசாலான்றதே காரம் தான். இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 8 கிராம் மாதிரி போட்டுட்டு, நாங்கள் மிளகுத்தூள் ஒரு 4 கிராம், அதே மாதிரி கறி பவுடர், மசாலாத்தூள் ஒரு 3 கிராம், ஒரு 1.5 கிராம் மாதிரி மஞ்சள் தூள், அதோட உப்பு தேவையான அளவு ஒரு 5 கிராம் மாதிரி நான் உப்பு போடுறேன். இதை நல்லா கலந்து கொள்ளணும். இப்படி நல்லா கலந்துக்கிட்டு நாங்கள் இப்போ அடுப்பு இப்படி கலந்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு இப்போ நாங்கள் அதில் ஆயில் போடுறோம். கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த கோழியை இப்படி எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடாகிற நேரம் இதுக்கு கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகி இதில் நல்லா வெந்து வர்றதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை எண்ணெயில் இப்படி போட்டு இப்படி நாங்கள் வேக வைக்கிறோம். இப்படி இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரம் எங்களுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்களை இப்படி தக்காளி எண்ணெய் மாதிரி அழகான துண்டுகளை அப்படி நறுக்கியில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இது காரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட்டிக்கிட்டால் பரவாயில்ல. சின்ன பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் குறைச்சிக்கலாம் தேவையான அளவு. பச்சை மிளகாய் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கி இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டணும். மசாலாங்கிற நேரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். வெங்காய துண்டுகள் அதையும் வெட்டி இதில் போட்டுட்டு இப்போ நாங்கள் பூடும் இஞ்சும் நேரடியாக அந்த கோழியோடே போட்டுருவோம் வேகுறதுக்கு. அப்போ தான் அதனோட அந்த சுவையும் வாசமும் நல்லா வரும். சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி ஒரு பூண்டு, அதை நாங்கள் இப்படி இதில் போட்டு வேக வச்சிடுறோம். இப்போ இந்த கோழி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் உங்களுக்கு மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா, நிறைய மசாலா ஜாதிகள் செய்யலாம். மசாலான்னு செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு இந்த நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதுகளையும் போட்டுக்கிறோம். இதையும் கொஞ்சம் இப்படி நாங்கள் இதோடு சேர்த்து வேக விடணும். இதுக்கு போடலாம் கருவேப்பிலை. கருவேப்பிலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போடலாம். இல்லாட்டி போனால் அந்த கருவேப்பிலையை எடுத்து வீசிடுவாங்க. கருவேப்பிலை வந்து கட்டாயம் ஒரு எண்ணெய், கொலஸ்ட்ரால் உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்ற நேரம் கருவேப்பிலையை சேர்த்தா அந்த அதில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால் இல்லாமல் போயிட்டுரும். அதுக்காகத்தான் நாங்கள் கருவேப்பிலை ரொம்ப சாப்பாட்டில் சேர்க்கிறது. அதோடு சேர்த்து வாசமும் வரும்.
இப்போ இதை நாங்கள் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு இது எனக்கு கிரேவியாக தேவையில்லை, இப்படி ட்ரையாக சாப்பிட்ற சாப்பாடு தான். இந்த இப்போ நல்லா இது வெந்துக்கிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு இதுக்கு மிஞ்சி இலை, கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த டிஷ் நல்லா அழகாக இருக்கும். இதே இப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இது மாதிரி இதோட சாப்பிட்லாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது உரைப்பாக சாப்பாடு சாப்பிட விருப்பமானவங்களுக்கு சோறோடையும் சாப்பிட்லாம், பிரியாணியோடு சாப்பிட்லாம், நூடுல்ஸ், பேஸ்டா அது மாதிரி இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். நிறையவே நாங்கள் பரோட்டா நானோட தான் இதை இந்தியாவிலெல்லாம் சாப்பிட்றது. இது மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய டிஷ்கள் செய்யலாம். இதில் எதுக்கு பிண்டி மசாலான்னு சொல்லி நாங்கள் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதை செய்வோம். இந்த மாதிரி நிறைய மசாலா ஜாதிகள் இருக்குது. மசாலான்னு சொல்கிறது கிரேவி வராது, சொதி வராது, இதில் ட்ரையாக தான் வரும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்படி நாங்கள் வேக வச்சுட்டு, இது கொஞ்சம் கோழினால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. இதை அந்த முள்ளுகளோடு நாங்கள் போட்டதுனால இதை வேகலாம். எங்களுக்கு இதே இப்போ எங்களுக்கு மசாலா ட்ரையாக தேவையில்ல, கொஞ்சம் கிரேவி தேவைன்னு சொன்னால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி அப்படி இல்லாட்டி தேங்காய் பால், பசும் பால் இது மாதிரி இதுகளை ஊற்றி கிரேவியாக மாற்றி சிக்கன் கறியாகவும் மாற்றிடலாம். கறின்னு சொல்கிறது எல்லாமே சிகப்பு கலரில் இருக்கும், கிரேவி இருக்கும், அதில் மசாலா ஜாதிகள் அதாவது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மசாலாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து கிரேவியோடு வர்றது எல்லாமே கறி, ட்ரையாக வர்றது எல்லாமே மசாலா. இங்கே நிறைய பேர் மசாலான்றத கிரேவி போட்டு கறி மாதிரியும் கொடுக்குறாங்க, அது பிழையான தியரி. மசாலான்னு சொல்கிறது எல்லாமே ட்ரையாக தான் வரும். இப்போ இந்த ட்ரையாக உள்ளது தான் நாங்கள் செய்கிறோம். இதை உங்களுக்கு கறி மாதிரி கொஞ்சம் கிரேவி தேவைன்னு சொன்னால் இதுக்கே கொஞ்சம் தேங்காய் பால் அப்படி இல்லாடி போனால் தண்ணியை ஊற்றி எங்களுக்கு இதை கிரேவியாக மாற்றிக்கலாம். மாற்றினாலும் இந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகாயும் மேலே கார்னிஷ்காக வெட்டி போடுறோம். போட்டு இதை அழகுப்படுத்துகிறோம். இப்போ இந்த கறி சரி. இப்போ இந்த சிக்கன் மசாலா ரெடி. நல்லா காரமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா திக்காக வெந்துருச்சு. இது இந்த மாதிரிக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஷ் அவுட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு லேசு. ஒரு சின்ன டிஷ்லே எங்களுக்கு இதை செய்யலாம். இப்படி வச்சு டிஷ் அவுட் பண்ணலாம். இதை காரமாக நாங்கள் செய்திருக்கிறதுனால இதுக்கு பச்சை மிளகாயிலே கூட எங்களுக்கு கார்னிஷ் ஒன்று போடலாம். இப்படி போட்டு இப்படி அழகான ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். இதை வீட்லேயும் செய்துக்கலாம், உங்களுக்கு கடைகளுக்கு போக தேவையில்லை. இதுக்கே டொமேட்டோ சாஸ் சோயா சோஸை ஆட் பண்ணினா இது டிவலாக மாறிடும். சாதாரணமாக சீன மொழிகள்லேயும் ஆங்கில மொழியிலையும் இதை டிவல்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் மசாலான்னு சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட இந்தியில் ஒரு படம் வந்தது கரம் மசாலான்னு சொல்லி. கரம்ன்றது உரப்பானது. அந்த மாதிரி ரொம்ப தக்கானவங்களுக்கும் கூட கரம் மசாலா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கரம் மசாலான்னு சொல்லி சொல்லுவாங்க. மசாலான்னு சொல்கிறது உரப்பான விஷயங்கள் கூடி, அதாவது காரமான விஷயங்கள் ஒரு இடத்துல கூடுனா அதுக்கு சொல்கிறது மசாலா. அதனால தான் இதை மசாலான்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் இதை டெவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு டொமேட்டோ சோஸை மட்டும் ஆட் பண்ணுவாங்க. டெவல்னு சொல்கிறதும் அதுவும் பேய் பேய் மாதிரி காரமானதுன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் டெவல்னு சொல்கிறோம். அதை இது நம்ம பாஷையில் மசாலா. நான் இப்போ உங்களுக்கு சிக்கன் மசாலா ஒன்று செய்கிறேன்னா எப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி காட்டினேன். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் செய்தேன். உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு பேருக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம்,
ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சின்ன துண்டாக உங்களுக்கு தேவையான அளவு துண்டுகளை வெட்டிக்கிட்டு அதை ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லோம். இஞ்சி பூண்டு அரைச்சது மற்றது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கறி பவுடர் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை சீசன் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை ரொம்ப இதையும் எடுத்து வேறைய வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை இந்த மாதிரி ஒரு கடாயில் விட்டு அதுக்கு நீங்கள் அதில் இதை நாங்கள் சீசன் பண்ணி வச்சுருக்கிற இதை சிக்கனை போட்டு நல்லா வேக விட்ட பிறகு அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் ஒரு ஏரியா போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை அழகுபடுத்திக்கிறதுக்கு கார்னிஷ்க்கு கொரி கொத்தமல்லியில் மண் மல்லியில் மற்றது இது மிஞ்சியில் அதுகளை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி போனால் பச்சை மிளகாய் தக்காளி அதே திரும்ப கொஞ்சம் பச்சையாக போட்டு அதில் இது பண்ணால் அழகான ஒரு கலரோட நல்ல ஒரு அழகான ஒரு டிஷ் ஒன்று வந்துடும். இன்றைக்கி நான் அழகான சிக்கன் மசாலா ஒன்று செய்து உங்களுக்கு சுவையானது காட்டினேன். இதே மாதிரி உங்களும் வீட்லேயும் செஞ்சு சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.